இலங்கையில் அதிகரித்துள்ள கோவிட் தொற்று வெளிவந்த புதிய தகவல். இலங்கைக்கு படையெடுக்கும் சுற்றுலா பயணிகள். மற்றொரு அதிரடி நடவடிக்கைக்கு தயாராகும் ஜனாதிபதி. பரபரப்பாகும் தென்னிலங்கை அரசியல். பரீட்சைகள் திணைக்களத்தின் அதிரடி நடவடிக்கை. நாளை முதல் நாடு முழுவதும் மின்வெட்டு, வெளிவந்த விவரம். மீண்டும் ஒரு முடக்க நிலை அபாயம் ஏற்படும், ஜாழ் மாவட்ட மக்களுக்கு விடுக்கப்பட்ட எச்சரிக்கை. 4 மணி நேரம் மின்வெட்டு உறுதி, வெளியானது இறுதி முடிவு. தமிழர்கள் தொடர்பில் கோட்டாபய வகுத்துள்ள திட்டம். ஆட்சி காலத்தை நீடிக்கும் எண்ணம் ஆளுங்கட்சிக்கு இல்லை, நாமல். கொழும்பை முற்றுகையிட தயாராகும் ஆசிரியர் சங்கம். புலமை பரிசல் பரீட்சையில் எழுந்துள்ள சர்ச்சை, விசாரணை நடத்த பரீட்சைகள் திணைக்குளம் தீர்மானம். கொடூரமாக வெட்டி படுகொலை செய்யப்பட்ட குடும்பஸ்தர். இலங்கையில் மீண்டும் அதிகரிக்கும் கோவிட், ராஜாங்க அமைச்சர் கடும் எச்சரிக்கை. இலங்கையில் கோவிட் தொற்றினால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்படும் நோயாளிகளின் எண்ணிக்கை சுமார் 10% அதிகரித்துள்ளது என்று சுகாதார அமைச்சின் தொழில்நுட்ப சேவைகள் பணிப்பாளர், கோவிட் ஒருங்கிணைப்பாளர் டாக்டர் அன்வர் ஹாம்தானி தெரிவித்துள்ளார். இதேவேளை வைத்தியசாலைகளில் ஆக்ஸிஜன் தேவைப்படுகின்ற நோயாளிகளின் எண்ணிக்கை சுமார் 8% அதிகரித்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்நிலையில் மக்கள் சுகாதார விதிகளை கடைபிடிப்பதும் கவனமாக இருப்பதும் அவசியம் என சுகாதாரத்துறையினர் தெரிவித்தனர். இந்த வருடத்தின் கடந்த 20 நாட்களில் 53,791 சுற்றுலா பயணிகள் இலங்கைக்கு வருகை தந்துள்ளதாக சுற்றுலாத்துறை அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க தெரிவித்துள்ளார். தற்போது இலங்கைக்கு சராசரியாக 3,000 சுற்றுலா பயணிகள் தினமும் வருகை தருவதாகவும், முதல் 20 நாட்களில் இலங்கைக்கு வந்த பெரும்பாலான சுற்றுலா பயணிகள் ரஷ்யர்கள் என்றும் அவர் கூறியுள்ளார். மற்றொரு இராஜாங்க அமைச்சர் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் தொடர்பில் முக்கிய தீர்மானம் எடுக்கப்படவுள்ளதாக அரசாங்க தகவல் வட்டாரங்கள் தெரிவித்துள்ள நிலையில், தென்னிலங்கை அரசியலில் பரபரப்பு நிலை ஏற்பட்டுள்ளது. சட்டத்தின் பிடியிலிருந்து தப்பிக்க வெளிநாடு சென்ற எத்தனால் வர்த்தகர் ஒருவரை கட்டுநாயக்க விமான நிலையத்தின் பிரமுகர் முனையத்தினூடாக அழைத்து வந்ததாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ள இராஜாங்க அமைச்சர் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் தொடர்பிலேயே தீர்மானம் எடுக்கப்படவுள்ளது. குறித்த வர்த்தகரை காவல்துறையினர் கைது செய்தபோது அவர் நாட்டை விட்டு வெளியேறியிருந்த நிலையில், பின்னர் குறித்த அரசியல்வாதிகள் ஊடாக காவல் நிலையத்தில் சரணடைந்துள்ளனர். பரீட்சை சான்றிதழ் வழங்கும் ஒருநாள் சேவையை நாளை 24 திங்கட்கிழமை தொடக்கம் மீள் அறிவிக்கும் வரையில் தற்காலிகமாக இடைநிறுத்துவதற்கு பரீட்சைகள் திணைக்களம் தீர்மானித்துள்ளது. இதேவேளை 2021 உயர்தர பரீட்சை பெப்ரவரி மாதம் 7 தொடக்கம் மே மாதம் 5 வரை நடைபெறவுள்ளது. மேலும் இதற்கான கால எல்லை குறுகியது என்பதனாலும் இதற்கான ஆகக்கூட கூடுதலான ஊழியர்கள் பயன்படுத்த வேண்டியிருப்பதாலும், தற்போதைய தொற்று சூழ்நிலையில் சுகாதார வழிகாட்டி ஆலோசனைகளுக்கு அமைவாக சேவைகளை முன்னெடுக்க வேண்டியிருப்பதனாலும் திணைக்களத்தின் இந்த சேவை தொடர்பில் இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக பரீட்சை ஆணையாளர் நாயகம் குறிப்பிட்டுள்ளார். நாளை முதல் நாடு முழுவதும் மின்வெட்டை நடைமுறைப்படுத்த வேண்டிய நிலைமை ஏற்படும் என மின்சார சபை பொறியியலாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. இதன்படி நாளை 1 மணி நேர மின் விநியோக தடையை ஏற்படுத்த வேண்டிய நிலைமை ஏற்பட்டுள்ளதாக மின்சார சபை பொறியியலாளர்கள் சங்கம் குறிப்பிட்டுள்ளது. அத்துடன் நாளை மறுதினம் முதல் 4 கீழ் 2 மணித்தியான மின்வெட்டை நடைமுறைப்படுத்த வேண்டிய நிலைமை ஏற்பட்டுள்ளதாக அது சங்கம் தெரிவித்துள்ளது. அனைத்து செயற்பாடுகளும் வடமைக்கு திரும்பியுள்ள நிலையில் பூஸ்டர் தடுப்பூசி பெற்றுக் கொள்ளாத விடத்து மீண்டும் ஒரு முடக்க நிலைமையை நோக்கிச் செல்ல வேண்டிய அபாயம் ஏற்படும் என மாவட்ட அரசாங்க அதிபர் கணபதி பிள்ளை மகேஷன் தெரிவித்துள்ளார். இயாழ் மாவட்ட செயலகத்தில் வைத்து இன்றைய தினம் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இயாழ் மாவட்ட சுகாதார மேம்பாட்டுக் கூட்டம் கடந்த வெள்ளிக்கிழமை இடம்பெற்றது. இதன்போது கோவிட், டெங்கு, மலேரியா போன்ற தொற்றுநோய் பரவலை தடுப்பது பற்றியும் ஆராயப்பட்டது. இயாழ் மாவட்டத்தில் இதுவரை 19,062 பேர் கோவிட் தொற்றாளர்களாகவும் 502 இறப்புகளில் பதிவு செய்யப்பட்டுள்ளன. திறந்த மனதுடன் தமிழர் தரப்புடன் பேச்சுவார்த்தை நடத்த அரசுத் தலைவர் கோட்டாபய ராஜபக்ஷ தலைமையிலான அரசாங்கம் தயார் நிலையில் உள்ளது. அந்த பேச்சு விரைவில் ஆரம்பிக்கப்படும் என நிதியமைச்சர் பசில் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். அரசுத் தலைவரின் கொள்கை பிரகடன உரையை தமிழ் தேசிய கூட்டமைப்பு உட்பட தமிழ் கட்சிகள் காரசாரமாக விமர்சித்துள்ள நிலையில், கூட்டமைப்புடன் பேச்சு முன்னெடுக்கப்படுமா என நிதியமைச்சர் பசில் ராஜபக்ஷவிடம் செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு பதில் வழங்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார்.
அரசியல் தீர்வு மாத்திரம் தமிழ் மக்களின் பிரச்சினை அல்ல, அதைவிட அவர்களின் அத்தியாவசிய தேவைகளே முக்கியம். எனவே முதலில் அத்தியாவசிய தேவைகளுக்கு அடிப்படை பிரச்சினைகளுக்கு தீர்வு காண வேண்டும். இதுவே அரசுத் தலைவர் கோஷாபய ராஜபக்சவின் திட்டமாக உள்ளது. இவற்றுக்கு முதலில் தீர்வு கண்டால் அரசியல் பிரச்சினைக்கு இலகுவில் தீர்வு காண முடியும் என்று குறிப்பிட்டுள்ளார். தேர்தலை நடத்தாமல் ஆட்சிக்காலத்தை நீடிக்கும் எண்ணம் ஆளும் கட்சிக்கு இல்லை என விளையாட்டுத்துறை அமைச்சர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். கம்பஹா பிரதேசத்தில் ஊடகவியலாளர் ஒருவரின் கேள்விக்கு பதில் வழங்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷவினதும் அரசு தலைவர் கோஷாபய ராஜபக்ஷவினதும் அரசியல் வாழ்க்கையில் தேர்தல்களை ஒத்திவைப்பது அல்லது நீடிப்பது குறித்து நாங்கள் ஒருபோதும் சிந்திக்கவில்லை. அடுத்த 3 வருடங்களில் பொதுமக்களுக்கு நீதியாக நடந்து கொள்ள அரசாங்கம் என்ற முறையில் முயற்சிகளை மேற்கொள்வோம். அரசாங்கத்தினதும் அரசு தலைவரினதும் ஆட்சி காலத்தை நீடிக்க வேண்டிய அவசியம் நமக்கில்லை. நாங்கள் உரிய நேரத்தில் தேர்தலை நடத்துவோம் என்று குறிப்பிட்டுள்ளார். இலங்கையில் அதிகரித்துள்ள கோவிட் தொற்று, வெளிவந்த புதிய தகவல். இலங்கைக்கு படையெடுக்கும் சுற்றுலா பயணிகள். மற்றொரு அதிரடி நடவடிக்கைக்கு தயாராகும் ஜனாதிபதி. பரபரப்பாகும் தென்னிலங்கை அரசியல். பரீட்சைகள் திணைக்களத்தின் அதிரடி நடவடிக்கை. நாளை முதல் நாடு முழுவதும் மின்வெட்டு, வெளிவந்த விவரம். மீண்டும் ஒரு முடக்க நிலை அபாயம் ஏற்படும், ஜாழ் மாவட்ட மக்களுக்கு விடுக்கப்பட்ட எச்சரிக்கை. 4 மணி நேர மின்வெட்டு உறுதி, வெளியானது இறுதி முடிவு. தமிழர்கள் தொடர்பில் கோட்டாபய வகுத்துள்ள திட்டம். ஆட்சி காலத்தை நீடிக்கும் எண்ணம் ஆளுங்கட்சிக்கு இல்லை நாமல். கொழும்பை முற்றுகையிட தயாராகும் ஆசிரியர் சங்கம். புலமை பரிசல் பரீட்சையில் எழுந்துள்ள சர்ச்சை, விசாரணை நடத்த பரீட்சைகள் திணைக்குளம் தீர்மானம். கொடூரமாக வெட்டிப்பாடுகளை செய்யப்பட்ட குடும்பஸ்தர். இலங்கையில் மீண்டும் அதிகரிக்கும் கோவிட், ராஜாங்க அமைச்சர் கடும் எச்சரிக்கை.